ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்லயே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அதாவது கேக்குக்கு மேலெலாம் அப்ளை பண்ணுவாங்க ஐஸ்கிரீமுக்கெலாம் கூட இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரீம் நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் பாலை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சமாக ஈரப்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம திக்கான பாலாக வந்து நம்ம காய்ச்சிக்க போகிறோம் அதனால் அடி பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அதை ஈரப்படுத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் திக்கான பால் வந்து நம்ம எடுத்து ஊற்றிருக்கோம் இதை வந்து நல்லா பாயில் பண்ணணும் பாயில் ஆனதுக்கப்புறமா மேலே அந்த ஆடை படர்ந்துருக்கும் இல்லையா அதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இதை வந்து இப்போ ஒரு லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ணி பண்ணி அதில் ஃபுல்லுமே நீங்கள் ஆடை எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நார்மலாக நீங்கள் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் மில்க் வந்து காய்ச்சுவீங்க ஸோ இல்லாட்டி டீ போடுவீங்க அப்படி அப்படி நீங்கள் காய்ச்சுறப்போ ஆடை வந்து மேலே வரும் இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அப்படி ஒரு ஒரு தடவையும் நீங்கள் டீ போடுறப்பயோ இல்லை பால் காய்ச்சுறப்பையோ நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற அந்த ஆடையை வந்து நீங்கள் ஃப்ரீசர் இருக்கு இல்லையா அதில் வச்சுக்கோங்க ஸோ அந்த க்யூப் வைக்கிற இடத்துல கூட வைக்க தேவையில்ல நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் அது வந்து கெட்டு போகாது ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஒரு தடவையும் மில்க் வந்து ரெடி பண்ணுறப்போ இந்த மாதிரி ஆடையை நாங்கள் எடுத்து எடுத்து ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் பவுல் அளவுக்கு எங்களுக்கு கிடச்சிது ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்னு சொல்கிறது நம்ம கடையிலலாம் போய் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்னு கேட்டு வாங்கினோன்னா நல்ல திக்கானதாக கொடுப்பாங்க பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச ஆர்டர் இருக்கு இல்லையா இதெல்லாம் தான் ஃப்ரெஷ் க்ரீம்னு வந்து அவங்க வந்து பாக்கெட்டில் வந்து விற்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜார் இருக்கு இல்லையா அந்த ஜாரை வந்து ஃபோர் ஹார்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் அதாவது அந்த க்யூப்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் இல்லையா அந்த ஃப்ரீசரில் வந்து இந்த மூடியையும் சேர்த்து ரெண்டையுமே ஜாரும் மூடி ரெண்டையுமே வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் நாலு மணி நேரம் அது ஃப்ரீசர்லேயே நம் இருக்கணும் ஏன்னா நம்ம பிற அந்த ஆடை எடுத்து வச்சோம் இல்லையா அதை நம்ம இந்த ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஜாரில் போடுறப்போ ஜார் வந்து நல்ல கூலிங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து க்ரீமான கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் அப்போ தான் நம்ம கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் நார்மலான ஜாரில் அடித்தீங்கன்னா அது ஹீட் ஆகுறதுனால உங்களுக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடைக்காது அது லிக்விடாகவே இருக்கும் ஸோ அதனால் நாலு மணி நேரம் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கெட்டியாக நம்ம எடுத்து வச்ச ஆர்டர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இந்த ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு திக்கான நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் டூ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து கேக்குக்கெலாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து சுகரும் நாங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் ஸோ நம் ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ண தேவையில்லை லைட்டாக ஒரு டூ டைம்ஸ் வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணால் கூட போதும் அது அந்தளவுக்கு நம்ம க்ரீமியாக கிடச்சிரும் கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கிறப்பவே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே வந்து கிரைண்ட் பண்ணணும்னு தேவையில்லை ஸோ இதை வந்து நாங்கள் வந்து கஸ்டர்ட் ஐஸ்க்ரீம் இல்லையா அதை ரெடி பண்ணுறப்போ அந்த மில்க்கு கூட கொஞ்சமாக இந்த க்ரீமே ஆட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்கும் இல்லையா அதனால் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு இது கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த க்ரீம் வந்து நம்ம கேக் மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா கேக்லாம் அதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நம்ம இந்த கேக் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்